கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல காமெடியனான மதுரை முத்து அவர்கள் ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த சோகம் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதையும் மறைச்சு மற்றவர்களை சிரிக்க வைக்கிறதுல தன்னுடைய தொழிலை எந்தவித குறையும் இல்லாமல் அவர் பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு. இதனாலே இவருக்கு அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா தொலைக்காட்சிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தன்னுடைய மொக்க ஜோக்குகள் மூலயமா மக்களிடையே கவனம் ஈர்த்தவர் தான் மதுரை முத்து. சன் டிவியில் ஆரம்பித்து இப்போது விஜய் டிவி வரைக்கும் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் அவருடைய முதல் மனைவி புகைப்படம் வெளியாகி இது இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்குது. அவருடைய வாழ்க்கை பின்னணியில் ஒரு பெரிய சோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது கடந்த 2016 வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது மதுரை முத்துவுக்கும் அவருடைய முதல் மனைவியான வையம்மாள் அவர்களுக்கும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. அதில் வையம்மாள் அவர்கள் வந்துட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் ரொம்பவே தோண்டு போயிருந்தார் மதுரை முத்து. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த 2 பெண் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவர் 2வது கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. மதுரை முத்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க பேர் நீத்தி. இவங்க வையம்மாளுடைய நெருங்கிய தோழி அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய இந்த 2 பெண் குழந்தைங்களையும் நல்லா வளர்த்துறணும், தனியாக விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக மதுரை முத்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மதுரை முத்துவோட பிள்ளைங்கள் எல்லாருமே வந்துட்டு கல்லூரியில் படித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மதுரை முத்துவோடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோகம் இருக்கும் பொழுது மக்களை செருக்க வைக்கிறதுல அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தமிழில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காமெடி கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வடிவேல் அவர்கள் தான். ஆனால் இவர் தமிழ் படங்களில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் வடிவேலுக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, சமூக வலைத்தளங்களில் இவர் பேசுகிற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளாக வச்சு தான் மீம்ஸ் ட்ரால்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வந்துட்ருக்காங்க. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வடிவேலு தன்னுடைய மகனான சுப்பிரமணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாரு. இது அவருடைய சொந்த ஊரில் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் சுப்பிரமணியோடைய மனைவி பேர் வந்துட்டு புவனேஸ்வரி. இவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. குடிசை வீட்டில் வசித்து வந்துட்டு இருந்த அவங்களுக்கு தன்னுடைய மகன் மூலமா ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தி இருக்கிறாரு வடிவேலு அவர்கள். அவங்களுமே வந்துட்டு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தை ரொம்ப கௌரவமாக பார்த்துக்கிறணும் அப்படின்றதுக்காக நல்ல குணமுடையவங்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு. இதன் மூலயமா பல சேமிப்பையுமே மறக்கக்கூடாது, ஒரு நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கை தரதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த பண்போடவே இருக்கிறார் வடிவேலு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ மதுரை முத்துவோடைய முதல் மனைவி இறந்ததை தொடர்ந்து அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது இதன் மூலியமாகவே நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.